புதுச்சேரியில் கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக பல கட்டங்களில் இரவு ஊரடங்கும் மற்றும் பல கட்டுப்பாடுகளையும் இந்த அரசு விதித்திருந்தது. எனினும் இந்த கட்டுப்பாடுகளினால் கொரோனாவின் தொற்று பரவல் குறையவில்லை. எனவே தற்பொழுது இம்மாதம் மே மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 24ஆம் தேதி இரவு வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவு என்போது மக்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது. இதுதான் வந்து முக்கியமான இது. இந்த இதில் வந்து முக்கியமான அம்சங்களை ஒன்றையும் சொல்கிறேன், சில கிளாரிஃபிகேஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். இந்த இரவு ஊரடங்கு வந்து இந்த கால 10லேருந்து இரவு 10லேருந்து காலை 5 மணி வரைக்கும் இருக்குது இரவு ஊரடங்கு. மற்ற டைமில் வந்து காலையில் வந்து 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் என்னென்னா காய்கறி, மளிகை, இறைச்சி போன்றவைகள் விற்கலாம். ஆனால் 12 மணியோடு எல்லா பிஸ்னஸும் முடிஞ்சிடணும். 12 மணிக்கு மேல்பட்டு எந்த பிஸ்னஸும் கிடையாது. இந்த காலையில் வந்து மக்கள் வந்து கடைக்கு போய் பொருள் வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் எல்லாருமே ஐடென்டி கார்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி கடைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட இந்த காவல்துறையினரோ பறக்கும் படையினரோ அவர் எதற்காக வெளியில் வந்தார்கள் என்பதை அவரிடம் கேட்பார்கள். அவர்கள் தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு தங்கள் வெளியில் வந்த நோக்கத்தை தெளிவாக கூற வேண்டும். முன்னுக்கு புறமாக கூறி அவர்கள் சந்தேகத்திற்கிடமாக வெளியில் சுற்றுகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இப்போ இதில் வந்து முக்கியமான அம்சம் வந்து பீச்சை மூடி இருக்கிறோம், அடுத்தது வந்து வழிபாட்டு தலங்கள் மூடிட்டோம். இந்த ஊரடங்கில் வந்து இன்னொரு முக்கியமான அம்சம்னா அத்தியாவசிய எசென்ஷியல் சர்வீஸ் இல்லாத துறைகளை மூடியாச்சு. ஆனால் ராஜ்நிவாஸ், சட்டப்பேரவை, தலைமைச் செயலகம், சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை, ஊர்காவல் படை, சிறைத்துறை, நிர்வாகம், உள்ளாட்சித்துறை அமைப்புகள், குடிமை பொருள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் செய்யும் துறைகள் இங்கு வழக்கம் போல செயல்படும். இந்த துறையில் அத்தியாவசியம் இல்லாமல் மூடப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து வாகனங்களும் இந்த கொரோனா டியூட்டிக்காக அவங்க அந்த அரசு அந்த அதிகாரிகள் கொடுத்துவிட வேண்டும். மேலும் இதில் வந்து முக்கியமானது வந்து டீ ஷாப் கிடையாது, ஆஸ் யூஷுவல் ஈட்டரிஸ்னால் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து 12 மணியோடு மூடிடணும். 12 மணிக்கு மேல்பட்டு யாரும் வெளியிலையும் வரக்கூடாது. அந்த வந்தால் அது முன்பு கூறியது போல் வந்து அவங்க வந்து நிச்சயம் வந்து தடுத்து நிறுத்தி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஹோம் டெலிவரியும் 12 மணியோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவங்க வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் தனக்கு தேவையான பொருட்களை, உணவு, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே முதலே வாங்கி வச்சு சேமித்து வைத்து அதை வந்து மற்ற நேரங்களில் ஊரடங்கு உள்ள காலத்தில் பயன்படுத்த வேண்டும். மற்ற ஆனால் அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் இப்போ பால், மற்ற மருந்து பொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இதில் வந்து சரக்கு போக்குவரத்து எப்போதும் போல் யூஸ்வலாக இருக்கும். பொதுமக்கள் அந்த பேருந்து இருக்குல்ல, பேருந்து, ஆட்டோ, டாக்ஸி இயங்காது. இதுதான் வித்தியாசம் இந்த நடை உள்ளதில். மத சார்பற்ற விழாக்கள், மதம் சார்ந்த விழாக்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. கோயிலில் எப்போது நடக்கிற பூஜை யூஸ்வலாக நடக்கும் முக்கால பூஜை. திருமணத்திற்கு 25 பேர் தான் திருமணம் வச்சுக்கிட்டு நடத்தலாம். மரணம் இறுதி ஊரடங்களில் 20 பேர் தான் பங்கு கொள்ளலாம். அடுத்தது வந்து தொழிற்சாலைகளில் உற்பத்தி தொழிற்சாலைகள் அனுமதிக்கப்படுகின்றன. தொழிற்சாலைகளின் உற்பத்தி தொழிலாளர்கள் இயக்கம் அனுமதிக்கப்படுகிறது. அந்த தொழிற்சாலைக்கு செல்பவர்கள் தங்களிடம் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் சொந்த வெஹிக்கிள் செல்லலாம், ஆனால் அல்லது அந்த தொழிற்சாலையை இயக்கும் பேருந்தில் தான் செல்லும். இதுக்கு பொது இது கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது அவங்களுக்கு.
அடுத்தது அத்தியாவசிய சேவைகள்லாம் எரிபொருள் ஏடிஎம் பேங்க்கு இதெல்லாம் எப்போதும் போல இருக்காது, உங்களுக்கே தெரியும். அத்தியாவசியம் வங்கியை செயல்படும் அந்த வங்கி, இதில் முக்கியமானது வங்கி வந்து 12 மணியோட வங்கி சேவை முடிவடைகிறது. அடுத்தது வந்து இன்டர்நெட்டு டெலிகம்யூனிகேஷன் இந்த இதெல்லாம் வந்து இயங்கும். இதில் வந்து முக்கியமானது பார்க்கணும்னா நம்ம வந்து டேக்அவே ஃபுட்டு இருக்குல்ல, டேக்அவே ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் அது 12 மணியோடு முடிஞ்சிருது. இதை மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து கட்டுமான பொருள், கட்டுமான தொடர்ந்து நடக்கும் கட்டுமான பணிகள் எப்போதும் போல் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்து அந்த கொத்தனாரோ இல்லை இன்ஜினியரோ அந்த சைட்டுக்கு எப்படி போவாங்க, என்ன எதுன்ற கேள்வி எழுப்போம். அந்த கேள்விக்கு நானே தெளிவு சொல்லிடுறேன். அந்த கட்டுமான பொருளில் கட்டுமான பணி நடக்கிற இடத்துல சில கட்டுமானம் வந்து அங்கேயே தங்கி வேலை செய்வாங்க. அவங்க இப்போதும் போல் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த கட்டடத்தை கட்டலாம். ஆனால் அதை நான் வந்து இங்கே பில்டிங் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டுமான பணியாளர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடாது. பொருள்களும் அவங்கள தனி வாகத்தில் நான் பில்டிங் கட்ட போகிறேன் சொல்லிட்டு போகக்கூடாது. இந்த தான் முக்கியமான அம்சங்கள். Today we want to inform the public of Puducherry about the various measures which the government of Puducherry is taking to curb the COVID pandemic. And we also want to reach out to the people that the lockdown measures which have been extended further, and also the lockdown has been made more stringent in light of the increasing number of COVID cases in Puducherry. As of today, we have 14,000 active cases of COVID in Puducherry, and our positivity rate is approximately 18%. So we are again requesting the people to please stay home and stay safe, and only and not to venture out so as to save themselves and their families. The various steps which are taken, firstly, the lockdown measures have been extended till 24th May. The details will be shared by our deputy collectors. Apart from that, as of today morning, we have 266 containment zones in Puducherry district, out of which 96 are in Puducherry Taluk, 100 in Ulgaret Taluk, 52 in Villanur, and 18 in Bahur Taluk. On a daily basis, approximately 2,000 persons are being fined for violations of COVID appropriate behavior. As of today, we have 1,976 challans have been issued. Apart from that, all the containment zone details are given on the website and also the COVID dashboard. Public of Puducherry is also requested to avail the services of the COVID dashboard, and bed availability is available on the website in real time. So actual bed availability in Puducherry in the various hospitals is given on the COVID dashboard. Apart from that, public is also requested for any sort of assistance, please call us on 1070, and for any health related query, please call us on 104. Apart from that, another initiative which the government of Puducherry has taken is enrollment of civil defense volunteers. All the persons who are above 18 years of age and are keen to serve the country, are keen to serve the UT of Puducherry, we request you to please enroll for civil defense, and you can apply through the forms which are available online on our website. Now, going into the details of the lockdown measures which have been extended. So there is a lockdown which is extended from 10th May midnight. So from tomorrow midnight, these lockdown measures will be in place up to 24th May midnight. These are more stringent and more detailed, wherein all the shops will be closed except the essential items. And even the essential item shops will be restricted. Along with that, the eateries and the other exemptions which were given earlier have also been curtailed. The finer details will be shared by our SDM South first in English
and our deputy collector disaster management will give you the Tamil translation of the order as well. Giri, over to you. Good evening. So I will be briefing about what are the activities that are permitted and what are not permitted under the new guidelines. So the first point is the corona night curfew that was in place between 10 p.m. in the night to 5 a.m. in the morning will continue to remain in place. Okay, so 10 p.m. in the night to 5 a.m. in the morning, there will be a corona night curfew. And secondly, along with the night curfew, lockdown will also be in place from 10th, that is tomorrow midnight, to 24th midnight. So in relation to that, I would read out the permitted and non-permitted activities. First, all beaches, parks, gardens, auditorium, museum and entertainment venues and libraries are closed for public on all the days. Gathering and congregations in any form is strictly prohibited. And secondly, social, political, sports, entertainment, academic, cultural and festival related and all other gatherings in both open as well as in closed spaces shall be completely prohibited. And then thirdly, all the government offices except essential offices or departments like the Raj Nivas, Assembly, Council of Ministers, Chief Secretariat, Health, Revenue and Disaster Management, Police, Home Guard, Fire Services, Jail, District Administration, LAD, Civil Supplies, Industries, Labour, Animal Husbandry, Electricity, PWD, Forest, Agriculture, Treasury, Welfare Department, Transport, Finance and Fisheries of the Government of Puducherry shall remain closed. So except for all these that I have mentioned, all other government offices will remain closed. But however, employees or staffs of these closed departments who are engaged in COVID management activities, they should attend the duties. And then the administrative secretary or HOD of these closed departments should make their vehicles available for COVID enforcement purposes. So even though these departments are closed, the HOD should ensure that the vehicles of these departments and staffs of these departments who have been drafted for COVID duty should be made available. And then all activities are prohibited except the following activities. So I will be reading out what our activities are permitted. Other than those activities, people should always stay at their homes and shall not come out except for the following permitted activities. So movement of public would be subject to verification of the identity and purpose by the enforcement agencies. The enforcement agency shall verify the identity and purpose of movement on roads and action will be taken against violators. So people should not move out of their house except for the permitted activities and they will be checked by the enforcement agencies. So I will now read out what all activities are permitted. Firstly, provision stores, vegetable shops, shops dealing with food, groceries, fruits, meat and fish and animal fodder shall be permitted but only till 12 noon. So even provision stores, general stores and all other vegetable shops, shops dealing with food shall be open only till 12 in the afternoon. After that they have to close down. And secondly, for restaurants and eateries, they are also allowed to open only till 12 in the afternoon. Post 12 o'clock, they have to close down. Previously, they were allowed for the whole day, but now they have to close at 12 p.m. in the afternoon. And food shall be, and food only up till 12 p.m. also, only takeaway food is permitted. No dining in facility is permitted. And food shall be served to the guests in hotels and lodges in their rooms only. And guests shall not be permitted to dine in the restaurants attached to the hotels and lodges. Further, guests only for business reasons and for medical purposes alone are allowed to stay in hotels or lodges. And as such, dine-in facility in restaurants, hotels, mess and eateries shall not be permitted. Tea shops being places of gathering shall not be permitted. All tea shops are not permitted to be open they are not permitted to be open from the morning. Then thirdly, dairy and milk supply, hospitals, medical labs, pharmaceuticals, opticians, medicines and medical equipments, distribution of newspapers, ambulance and hearse vehicle services
medical and its allied activities and all medical emergency cases shall be permitted. And fourthly, this is an important point, goods transport is permitted, but private and government public passenger transport, including buses, autos and taxis, are not permitted. So private vehicles, including their private vehicles and even public vehicles like taxis and autos, are not permitted. However, vehicles for emergency and medical purposes, marriages and death of a relative, or vehicles moving for interview and examinations will be permitted. Other than this, no private vehicle shall be permitted. And then fifthly, all religious places or places of worship shall be closed for public worship. Only essential pujas or pratanas or rituals are permitted to be conducted only by the priest or employees of the respective religious places. And sixthly, marriages shall be permitted, but with guests not exceeding 25. So only maximum 25 persons are permitted to attend a marriage. And then funeral and last rites are permitted with participants not exceeding 20. Then industrial production or industry shall be permitted. Staffs or employees will be allowed to travel on buses or vehicles provided by the industries. There will be no public transport. Staffs or employees will be allowed to travel only on buses or vehicles provided by the industries or their personal vehicles to attend the duty. They shall carry the ID card and letter issued by the industries. So they might be checked by the enforcement agencies. They have to produce their ID card. And then ongoing construction works with in situ labor force shall be permitted. That is, in construction areas where laborers are staying in the premises itself or just near the premises, it will be permitted. Then lastly, following essential activities shall be permitted. Petrol bunks, ATMs, telecommunication, internet services, broadcasting and cable services, media, IT and IT enabled services, water supply, sanitation, electricity supply, cold storage and warehousing services, private security services, law and order, emergency, municipal, fire and courts as per the High Court order, banks and insurance offices and SEBI or stock related offices shall operate only till 12 in the noon. And all e-commerce activities shall be permitted. So persons involved in these above mentioned activities shall follow COVID appropriate behavior and national directives issued by the Ministry of Home Affairs. Action will be taken against violators and they shall carry their ID card for the purpose of verification. And lastly, in the public roads, traffic police will randomly carry out verification of persons travelling on road by establishing road barriers at suitable places. At these places, persons travelling must produce their ID card and letter issued by their respective companies for the purpose of travel. Other than this, all travel shall not be allowed. Thank you.